ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லூப்பு இருந்தா போதும், வெறும் 10 நாட்கள்ல நாம நினைத்தத நடக்க வைக்க முடியும். இது மகா பெரியவா தன்னுடைய பக்தர்களுக்காக நடக்கவே முடியாது, நினைத்தத நடத்த வைக்கக்கூடிய காரியங்களை செய்வதற்காக சொன்ன பரிகாரம் இது. இது கல்லுப்பு பரிகாரம். இதை பத்தி மகா பெரியவா பேசும் பொழுது உப்பை பத்தி பல இடங்கள்ல நான் சொல்லியிருக்கேன், அதனுடைய மகத்துவத்தை பத்தி. மகாலட்சுமியோட மறு உருவம் தான் இந்த கல்லுப்பு. ஒருத்தரோட வீட்டில் திருஷ்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பை எடுத்து தலையை சுற்றி தூக்கி போடுவாங்க. அந்தளவுக்கு கல்லுப்புக்கு எதிர்மறை ஆற்றலை அழிக்கக்கூடிய சக்தி உள்ளது. கல்யாண வீடுகளில் ஃபர்ஸ்ட் போன உடனே உப்பு வைக்கிறாங்க. அது எதற்காக அப்படின்னா சாப்பாடில் ருசி கம்மியாக இருந்தால் அதை ருசியை கூட்டுவதற்காக மட்டும் கிடையாது, வரக்கூடியவர்கள் யாராவது எதிர்மறையான எண்ணங்கள் தீய எண்ணங்களோடு வந்தால் கூட அந்த உப்பை பார்க்கும் பொழுது அவங்களுடைய தீய ஆற்றல்கள் அவர்களுடைய தீய ஆற்றல்கள் தீய எண்ணங்களை அந்த உப்பு அழிச்சிருமாம். எவ்வளவு மகத்துவம் வாய்ந்த இந்த கல்லுப்பை தான் நாம தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஒரு 10 நாளைக்கு நான் சொல்ற மெத்தட்ல ஃபாலோ பண்ண போறோம். இந்த ஒரு பரிகாரத்தை நாம செய்வதன் மூலமா நடக்கவே நடக்காது அப்படின்னு இத்தனை நாளா நாம நினைச்சிட்டு இருந்த காரியம் கூட வெறும் 10 நாள்ல செய்து முடிக்க போறோம். வெறும் 10 நாட்கள்ல நமக்கு அது நடக்க போகுது. எந்த ஒரு காரியத்தை தொடங்கணும் அப்படின்னாலும் அதை தொடங்குவதற்கு ஒரு நல்ல நேரம் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது எந்த நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா விடியற் காலை 4:30 to 6 அதாவது இது பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. எந்த ஒரு காரியத்தை தொடங்கணும் அப்படின்னாலும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம தொடங்கணும் அப்படின்னா அந்த காரியம் நமக்கு 100% எப்பவுமே ஃபெயிலியரே ஆகாம நடந்து முடியும். இளைஞர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா வெடிகாலம் எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு இந்த மெத்தடை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் முதியவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா முகம் கை கால்கள் மட்டும் கழுவிக்கோங்க, இல்லை உடம்புக்கு மட்டும் குளிக்க முடியும் அப்படின்னா உடம்புக்கு மட்டும் குளிச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய உள்ளம் கைப்பிடி அளவுக்கு ஒரு கல்லுப்பை நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ சப்பளாங்கோல் போட்டுட்டு கிழக்கு திசையை பார்த்தவாறு உங்களுடைய வலது கையில ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பை எடுத்து நல்லா இறுக்கமாக மூடிக்கொண்டு உக்காந்துக்குங்க. இப்போ சப்பளாங்கோல் போட்டுக்குங்க, கிழக்கு திசையை பார்த்தவாறு உக்காந்துக்கோங்க. இரண்டு கைகளிலும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பை எடுத்து உங்களுடைய முட்டி மேல வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒரு டைம்ல உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவோ, அதாவது உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அந்த விஷயத்த நீங்க நினைக்கணும். பையனுக்கு வேலை கிடைக்கணும், பையனுக்கு திருமணம் ஆகணும், எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும், புதிய வீடு வாங்கணும், புதிய கார் வாங்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், கணவர் சொல் பேச்சு கேட்கணும், குடும்பத்துல கஷ்டம் இருக்க கூடாது, பணவரவு அதிகரிக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் என்னவோ அதை நீங்க நினைச்சுக்கலாம். இந்த பிரம்ம முகூர்த்த டைம்ல உங்களால எவ்வளவு நேரம் இந்த மாதிரி உங்களுடைய ஆசைகளை சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க வாய் விட்டோ இல்ல மனதிலையோ நீங்க சொல்லிக்கணும், எனக்கு இது நிறைவேறணும் அப்படின்னு சொல்லலாம். நிறைவேறிடுச்சின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னாலும் அதுவும் பெட்டர் தான். தொடர்ந்து 10 நாட்கள் இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். ஃபர்ஸ்ட் 10 நாள்லயே உங்க எல்லாருக்குமே நிறைய பேருக்கு ரிசல்ட் கிடைச்சிடும். இல்ல, நீங்க நினைத்த காரியம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் வழிகள் அமையும், அதை நீங்க பயன்படுத்தி கொண்டு முன்னேறிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.